ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ அண்ணாத்த படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எப்போ கண்டினியூ ஆக போகுது, எப்போ ரஜினி சாரோட படம் மறுபடியும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துனோம். ஸோ சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லாக்டவுன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ லாக்டவுன்லாம் முடிஞ்சு எப்போ வந்து சினிமா படத்துக்கு ஷூட்டிங் தரப்போகிறாங்க, எப்போ தேட்டர்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்க இந்த நிலையில் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா தானாக முன் வந்து அண்ணாத்த படத்தோடைய அந்த சேலரி ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் வந்து குறைச்சிருக்கிறதா இப்போ வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ ரஜினி சாருக்கு அண்ணாத்த படத்துக்கு 120 கோடி ரூபா, அதாவது டாக்ஸ் எல்லாம் சேர்த்து 120 கோடி ரூபா சம்பளம் பேசியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை வழங்கிட்டாங்க சன் பிக்சர்ஸ் அவங்க சொன்ன தேதியில. ரஜினி சார் இப்போ அந்த அமௌண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க. ஆனால் அது எவ்வளவு பெர்சன்டேஜ் எவ்வளவு கோடின்றத வெளியில சொல்லல. ஆனால் அதுல ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து ரஜினி சார் திருப்பி கொடுத்துட்டாரு, தானாக முன் வந்து கொடுத்திருக்காரு. இதுதான் ரஜினி சார், இதனால தான் அவர் இன்னைக்கு நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்களாம். ஸோ ரஜினி சாரோட இந்த செயலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமா வந்து அவங்க வந்து வெளிப்படையா எல்லாருக்கிட்டையும் வந்து பெருமையா பேசினிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னும் கமிட்டே ஆகாத இன்னொன்று அடுத்த படத்துக்கு விஜய் சார் வந்து எந்த விதமான ஒரு சம்பள குறைப்பை பத்தி பேசவே இல்லை. ஸோ ரஜினி சார் ஒரு படமே நடிச்சு முடிக்க போறாரு. ஏறத்தாழ இந்த படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 75% மேல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு படமே முடிக்கிற தருவாயில் இருக்கும்போது ரஜினி சார் வாங்கின சம்பளத்தை திருப்பி தர்றாரு. ஆனால் அதுக்கு நேர்மாறாக விஜய் சார் பார்த்தீங்கன்னா இன்னும் படத்துல கம்ப்ளீட் ஆகல, இன்னும் அக்ரிமெண்ட் பண்ணல, இன்னும் எவ்வளவு சேலரின்றதுன்னு கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த சேலரியில குறைக்கிறத பத்தி எதுவுமே பேசல அப்படின்றத ரொம்ப பார்த்தீங்கன்னா வருத்தத்தோட பேசுறதாவும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதையும் சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட நெருங்கி வட்டாரத்தில் பேசினிருக்காங்க. அதனால தான் ரஜினி சார் என்னைக்குமே சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. அவருடைய அந்த செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலும் செம மாசா இருக்கு. அவரு தான் என்னைக்குமே நம்பர் ஒன் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளி இருக்காங்களாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷன்ல ரஜினி சார் படம் நடிக்க போறாரு, அந்த படத்தை பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கராரா ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணிருக்காராம். இந்த படத்துக்கு ரொம்ப நாள் நம்ம வந்து கால் ஷீட் தர தேவையில்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காரு. இது சம்பந்தமா கமலஹாசன் அவர்கிட்டையும் சரி, லோகேஷ் கனகராஜ் கிட்டையும் சரி ரஜினி சார் பேசிட்டு சொல்றாங்க. இதுல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இடிச்சுன்னு இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டாக்கா கண்டிப்பா இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் சார் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காரு. சரி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அதிகபட்சம் இந்த படத்துக்கு ஒரு 30 நாள் என்னால் வந்து கால் ஷீட் தர முடியும், அதுவும் ஒரே அட்டு ஸ்டெச்சாக தர முடியுமான்னு தெரியல. அப்பப்போ என்னால் எனக்கு எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போ தான் என்னால் தர முடியும். என்னை வந்து இதில் நீங்கள் கம்பல் பண்ணக்கூடாது. ஒரு 30 நாளுக்குள்ளார முடிஞ்சால், 25 நாள் 20 நாளில் முடிச்சா கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இப்போ அண்ணாத்த படத்தோடைய பெண்டிங் ஷூட்டிங்கை எப்போ முடியும்னு தெரியல, லாக்டவுன்லாம் முடிஞ்சு எப்போ ஷூட்டிங் பர்மிஷன் தரோம் தெரியல. இன்கேஸ் அதுவே டிசம்பர் ஜனவரின்னு இழுத்துன்னு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னால் வந்து முழுவீச்சாக கவனம் செலுத்த முடியாது. அதுக்கப்புறம்ட்டா அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம்ட்டா எலெக்ஷன் வந்துடும், அதுக்கான வேலையை தான் நான் பார்க்கணும். ஸோ அதனால இந்த படத்தில் என்னால் முழுமையாக இறங்கி எதுவுமே பண்ண முடியாது. அதனால 30 நாள் தான் என்னால் அதிகபட்சம் தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து எனக்கு குறைஞ்சது ஒரு 45 நாளாவது வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காராம். அதனால இந்த விஷயத்தில் தான் வந்து இப்போ இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா முன்ன பின்ன இழுத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் கமலஹாசன் கிட்டே டேரக்டாக ரஜினி சார் பேசியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போயின்னு இருக்கு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் இறங்கி வருவாரா இல்லை கமல் சார் பரவாயில்ல ரஜினி சாருக்காக நம்ம நாட்களை குறைச்சி கொஞ்சம் சீக்கிரமா படத்தை முடிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறங்கி வருவாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த படம். ஸோ இந்த ஒரு விவகாரத்துக்காக தான் பேசினிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பக்கம் ஒரு படத்துக்கான சம்பளத்தில் கணிசமான அமௌண்ட்டை குறைச்சி ரஜினி சார் அவர் திருப்பி கொடுத்துருக்காரு அந்த அமௌண்ட்டை, இன்னொன்று பக்கம் அடுத்த படத்துக்கான கால் ஷீட்ல பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இப்படி கொஞ்சம் நண்பனுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருவோம், ஏன் நம்ம சினிமா கேரியர் முடிக்கிற நேரத்தில் தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு மனஸ்தாபத்தோட போகணும், நண்பனுக்காக ஒரு படத்தை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாருக்காகத்தான் இந்த படத்தை கமிட் ஆகிறாருன்றத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா நம்ம பதிவிட்டே ஆகணும். ஸோ அவர் கொடுக்கக்கூடிய அந்த அன்பு தொலைனால்தான் இந்த படத்துல இருந்து அவர் கமிட் ஆகிறார் ரஜினி சார். ஸோ இந்த படத்தை முடிச்சுட்டு சீக்கிரமா பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி துவங்கிடுவாரு, முழு வீச்சில் இறங்கிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஆரமா காத்திருக்கீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.